வணக்கம் டிஎம் இன்ஃபர்டைன்மெண்ட் நேர்களே. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இப்போவே தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. பாஜக அதிமுக இப்போ வரைக்கும் கூட்டணியா இருந்தாலும் அப்பப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து பணிப்போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படியான சமயத்துல தற்போதைக்கு கர்நாடக சட்டமன்ற தேர்தல்ல ரொம்ப பிஸியா இருக்கிற அண்ணாமலை தேர்தல் தேதியான 10ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியல்ல மீண்டும் தன்னுடைய சூறாவளி அரசியல் நகர்வை முன்னெடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. நிலைமை இப்படி இருக்க தற்போது ஒரு சாமானியரின் மனதுல என்ன இருக்குதுன்னு களத்துல இறங்கி பேசணும். அப்போ பேசிய அதிமுக ஆதரவாளர் ஒருவர் அண்ணாமலைக்கு ஆதரவா தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. அதுல அதிமுகல அண்ணாமலை போன்று ஒருத்தர் வேணும்னு பேசியிருக்காரு. இது மட்டுமா பேசினாரு, அதிமுகல இருக்கிற நிறைய பேரு பிஜேபியில சேர கேக்குறாங்க. எதுக்காகன்னு தெரியுமா? பிஜேபியில சேரணும்னாலே மக்களுக்காக அடிமட்ட லெவல்ல இறங்கி வேலை செய்யறத தான் அண்ணாமலை தகுதியா பாக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்களே பாருங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு தென்சென்னல அஞ்சு மாவட்ட தலைவரும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் யங்கஸ்டாக போட்டு இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை போட்டிருக்காங்க. ஒரு யங்கஸ்ட் இது எப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு, அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ் கலெக்டர் எக்ஸில் நல்ல படிப்புள்ள ஆள் அவங்களாம் போட்டு கிரவுண்ட் ஒர்க்கர் தேவையில்லையா, எனக்கு கட்சியில் தேவையில்லடான்றாரு. அந்த மாதிரி பேசுறதுக்கு போல்டான மாவட்ட தலைவர் போட்டாங்கன்னா அதிமுக மறுபடியும் ஓஹோன் ஆகிடும். அண்ணாமலை ப்ராப்பராக பண்ணுறாரு. அது மாதிரி ஒரு மாவட்ட தலைவர் அது அந்த மாதிரி கிடைக்காது. எல்லா இடத்துக்கும் நமக்கு ஏதோ எந்த இடத்துல வீக்காக இருக்கோ அதை மாதிரி ஆளுங்களாம் போட்டு பண்ணணும். வீக்காக இருக்கிற இடத்துல அண்ணாமலை வந்து அவர் பேசுறாருன்னா அவர் பேசுறது வந்து யாருக்கும் சரியாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல அவர் சுத்திக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் இருந்தாங்க. அது மாதிரி அவர் பேசுறாரு. அவர் வந்து அந்த ஏங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அதிமுக சேர்றதுக்காக ஏடிஎம்கே சில பேர் கேட்குறாங்க. ஏடிஎம்கேக்காரங்க சில பேர் பிஜேபி போய் சேரணும் ஆசைப்படுறாங்க. ஆனால் அங்கே என்ன தெரியுமா டிமாண்டு, அடிமட்ட ஒர்க்கரான்னு கேட்குறோம், பாகம் தெரியுமான்னு கேட்குறான். ஓசியில் போய் வாங்க முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 தலைவர் அவங்கவுங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க, கொள்வாங்க, போவாங்க, அப்படி பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற தலைவர் அண்ணாமலை இஸ் கிரேட். அதிமுகவை இன்னும் பலப்படுத்த அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் வேணும். ஆனா அண்ணாமலை மாதிரி ஒரு நபர் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனா அண்ணாமலை அளவுக்கு ஒரு மாவட்ட தலைவர் போடணும்னு சொல்லியிருக்காரு. அதையும் நீங்களே பாருங்க. அந்த மாதிரி அங்கங்கே ஒரு அண்ணாமலை ஈக்குவலுக்கு மாவட்ட தலைவர் போடலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் மாவட்ட தலைவர் அதாவது அண்ணாமலை மாதிரி ஒரு முக்கியமான மாவட்ட தலைவர்கள்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் எல்லா இடத்துலையும். அது குறிப்பாக தென்சென்னையில் கை வச்சே ஆகணும் தென்சென்னை. அதே மாதிரி சென்னை ஃபுல்லாகவே 16 தொகுதி இருக்குது. சென்னை ஃபுல்லாகவே நல்லா அருமையாக அந்த மாவட்டத்தில் மாற்றணும். இதை நல்லா போடுங்க, மக்களை நல்லா லைக் பண்ணுவாங்க. அண்ணாமலை ப்ராப்பராக பண்ணுறாரு. அது மாதிரி ஒரு மாவட்ட தலைவர் அது அந்த மாதிரி கிடைக்காது. எல்லா இடத்துக்கும் நமக்கு ஏதோ எந்த இடத்துல வீக்காக இருக்கோ அதை மாதிரி ஆளுங்களாம் போட்டு பண்ணணும். வீக்காக இருக்கிற இடத்துல அண்ணாமலை வந்து அவர் பேசுறாருன்னா அவர் பேசுறது வந்து யாருக்கும் சரியாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல அவர் சுற்றி எல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. அது மாதிரி அவர் பேசுறாரு. அவர் வந்து அந்த ஏங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அதிமுக சேர்றதுக்காக ஏடிஎம்கே சில பேர் கேட்குறாங்க. ஏடிஎம்கேக்காரங்க சில பேர் பிஜேபி போய் சேரணும் ஆசைப்படுறாங்க. ஆனால் அங்கே என்ன தெரியுமா டிமாண்டு, அடிமட்ட ஒர்க்கரான்னு கேட்குறான், பாகம் தெரியுமான்னு கேட்குறான். ஓசியில் போய் வாங்க மாட முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 தலைவர் அவங்கவுங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க, கொள்வாங்க, போவாங்க, அப்படி பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற தலைவர் அண்ணாமலை இஸ் கிரேட்.